ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மெஷர்மெண்ட்ஸ் அளவைகள்லேருந்து சம்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீக் வந்து நான் மேக்ஸுக்கு வந்து வீடியோ வந்து போட முடியல. ஸோ இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் நிறைய சம்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ மோஸ்ட்லி வந்து ஃபார்முலாஸை வந்து நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும். ஸோ அதனால் ஃபார்முலா வந்து தனியாக நான் எழுதிட்டு உங்களுக்கு குரூப்பில் வந்து சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா வந்து மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து ரெண்டு விதமாக சால்வ் பண்ணலாம். ஒன்று ப்ரொசீஜர் வைஸாக டெரைவ் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், அப்படி இல்லைன்னா ஆப்ஷனில் இருந்து ஈஸியாக வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு ஆப்ஷனில் இருந்தே அப்ளை பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கிற கணக்குகளுக்கு வந்து அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் விகிதங்கள் கொடுத்துருக்காங்களா அப்படின்னா கோண அளவுகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ முக்கோணத்தில் மூணு கோணங்கள் இருக்கும். மூணு கோணத்தினுடைய கூடுதல் வந்து 180 டிகிரி. ஸோ இப்போ இதில் வந்து பாருங்கள், 5 பார்ட்டு, 4 பார்ட்டு, 3 பார்ட் இப்படி பிரிச்சுருக்காங்களா. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் இப்போது என்ன செய்யலாம், நம்ம நார்மலாக இஷ்டம் இருந்துச்சுன்னா விகிதம் ரேஷியோவில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை எப்படி எடுப்போம், 5x, 4x, 3x எடுப்போம்ல. ஸோ இது மூணையும் ஆட் பண்ணுங்கள். மூணையும் ஆட் பண்ணால் 12 வருமா. ஃபஸ்ட்டு இதை என்ன பண்ணுங்கள், 12 டிவைட் பண்ணால் எக்ஸோடைய வேல்யூ வந்து கிடைக்கும். இப்போ எக்ஸோடைய வேல்யூ வந்து இப்போ 6 கட் பண்ணும்போது 2, இங்கே 30 கிடைக்கும், இங்கே 15. அப்போ எக்ஸ் வந்து 15 டிகிரி. அப்போ நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், 5x. அப்போ 5x அப்படிங்கும்போது என்ன வரும், 75 டிகிரி. அப்போ ஆப்ஷனில் ரெண்டு இடத்துல 75 டிகிரி இருக்குது. ஸோ ரெண்டாவது ஆங்கிள் கண்டுபிடிக்கலாம், 4x, 4x-னா 60 டிகிரி. ஸோ அப்போ நம்மளுக்கு இது தான், அப்போ இது தான் வந்து ஆன்சர். இந்த மாதிரி ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த சம் பாருங்கள். ஸோ இப்போ இந்த சம் பாருங்கள், ஏன்னா இதில் வந்து ஒவ்வொரு சம்மே ஒவ்வொரு மாடலில் வரும். ஸோ சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு ஓவராலாக ஐடியா கிடச்சிட்டுலாம் சால்வ் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ இதில் வந்து பாருங்கள், செவ்வகத்தின் சுற்றளவு 60 மீட்டர் கொடுத்துருக்காங்க. நீளம் வந்து அகலத்தினை போல 2 மடங்கு அப்படின்னா பரப்பளவு என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ பரப்பளவு வேணும் அப்படின்னா நீளம் அகலம் இதனுடைய அளவுகள் தெரிஞ்சால் மட்டும்தான் பரப்பளவு வந்து கண்டுபிடிக்க முடியும். சுற்றளவுக்கு ஃபார்முலா என்னது, 2×L+B. ஸோ 2×நீளம் + அகலம், அதோடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 60 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், L+B = 30 கிடைக்குது, சரியா. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, நீளம் வந்து அகலத்தை போல 2 மடங்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இங்கே பாருங்கள், எல்லோட வேல்யூ 2B சப்ஸ்டிட் பண்ணலாமா, அப்போ 2B+Bயோடைய வேல்யூ தான் 30. அப்போ என்ன அர்த்தம், 3B = 30. அப்போ பியோட வேல்யூ என்னது, 10. அப்போ பி வந்து 10 இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எல்லோட வேல்யூ அதோடய 2 மடங்கு தானே, அப்போ 20. பரப்பளவுனா ஃபார்முலா என்னது, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறது தான் பரப்பளவு, எல்லையும் பியையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 20 × 10 மல்டிப்ளை பண்ணால் 200 சதுர மீட்டர். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக வந்து ரிலேட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். இந்த இதெல்லாம் நம்ம சின்ன சின்னதாக இந்த மாதிரி ஈக்குவேஷன் மாதிரி மாற்றி வச்சு. ஸோ இந்த சம் பாருங்கள், 48 சதுர சென்டிமீட்டர் பரப்புடைய ஒரு முக்கோணத்தில் அடிப்பக்கம் குத்துயரத்தை விட 4 சென்டிமீட்டர் அதிகம் அப்படின்னா அடிப்பக்கத்தினுடைய அளவு என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நார்மலாக எந்த வகை முக்கோணம் கொடுக்கல அப்படின்னா முக்கோணத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலா 1/2 அடிப்பக்கம் இன்று உயரம், சரியா. இப்போ நமக்கு இதனுடைய ஆன்சர் வந்து என்ன வரணும், 48 வரணும். ஆனால் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, அடிப்பக்கம் வந்து குத்துயரத்தை விட 4 சென்டிமீட்டர் அதிகம். அப்போ ஹெச்சு கூட நம்ம 4 ஆட் பண்ணுறது தான் அடிப்பக்கம். இப்போ நம்ம இதை சால்வ் பண்ண போகிறது கிடையாது, நான் என்ன பண்ணுறேன், ஆப்ஷனில் இருந்து சூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ கொடுத்துருக்குது, ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறது எதனுடைய அளவு, அடிப்பக்கத்தினுடைய அளவு. ஸோ அடிப்பக்கம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு 8 எடுத்துக்கலாம். அப்போ பியோட வேல்யூ வந்து 8 இருந்துச்சு அப்படின்னா ஹெச்சோட வேல்யூ என்னவாக இருக்கும், 8 இருந்து 4 குறைக்கணும். ஏன்னா ஹெச் ஈக்குவல் என்ன வரும், B-4 தானே, அப்போ 4. அப்போ 8-ம் 4-ம் மல்டிப்ளை பண்ணால் 32 தான் வரும். இப்போ 32 பாதியாக்குன்னா 48 வருமா, வராது. அப்போ இது ஆன்சர் கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்னா கீழே உள்ள ஆப்ஷனில் 4 மட்டும் கம்மி பண்ணிகிட்டே வாங்க. 12 இருக்குது. ஸோ 12 4 கம்மி பண்ணால் 8. இதை என்ன பண்ணணும், 1/2 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள், 5×40 = 48. அப்போ ஆன்சர் வந்து இது தான். ஸோ ஃபுல்லாக உட்காந்து நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இப்படி செக் பண்ணால் ஈஸி. ஏன்னா நீங்கள் ப்ரொசீஜர் வைஸாக போகும்போது B² வரும், அது கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும். ஸோ அதனால் கீழே உள்ள வேல்யூவை எடுத்து டைரெக்டாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம், சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த சமில் பாருங்கள், ஒரு சதுரத்தின் பக்கம் 20% அதிகரிக்கிறது அப்படின்னா அதனுடைய பரப்பளவு எத்தனை சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்களா. ஸோ இப்போ நார்மலாக வந்து பாருங்கள், சதுரத்தினுடைய பரப்பளவு நான் கேபிட்டல் ஏன்னு எடுத்துக்கிட்டேன், அதுக்கு ஃபார்முலா என்னது, A². இப்போ என்ன பண்ணுறாங்க, ஏயை வந்து 20% வந்து அதிகப்படுத்துகிறாங்க.
ஸோ அப்போ என்ன அர்த்தம், ஏ கூடால் இப்போ என்ன பண்ணுது 20% ஏ வந்து என்ன செய்யுது ஆட் ஆகுதுன்னு அர்த்தம். டைரெக்டாக 20 ஏன்னு எடுக்கக்கூடாது, ஏன்னா மடங்குகள் கொடுக்கல, அதிகரிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இருக்கிற வேல்யூவில் இப்போ எத்தனை பர்சன்டேஜ் ஆட் ஆகுது, 20% ஆட் ஆகுது. இப்போ இதை வந்து காமனாக ஏஏ வெளியில் எடுத்துடலாமா, அப்போ உள்ள என்னது இருக்கும், 1+20/100 இருக்கும். ஸோ நான் எல்சிஎம் எடுக்கும்போது 100+20 அப்போ 120/100 கிடைக்குமா. ஸோ இதை கேன்சல் பண்ணி வச்சுக்கலாம், ரெண்டால் கேன்சல் பண்ணால் 6/5. இப்போ ஏயோடைய புது வேல்யூ என்னவாக இருக்குது, 6 ஏ/5. இது என்ன A1 எடுத்துக்கிடுறேன். இப்போ A2 வேல்யூ என்ன கிடைக்கும், ஏ தான். இப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா என்ன நம்பர் வந்திருக்குது, 6/5 2. இப்போ என்ன பண்ணுங்கள், இதை வந்து ஸ்கொயர் பண்ணும்போது என்ன கிடைக்கும், A2 இங்கே வந்து 36/25. இப்போது இது என்ன கொடுத்துருக்காங்க, அதனால் எத்தனை சதவீதம் அதிகரிக்கும், அதிகரிப்பின் சதவீதம் கேட்டிருக்காங்க. இப்போ ஒரிஜினல் வேல்யூவையும் இதையும் நம்ம என்ன செய்யணும், கழித்தோம் அப்படின்னா எவ்வளோ அதிகரிச்சுன்னு சொல்லிட்டு கிடச்சிருக்குமா. அப்போ ரெண்டையும் கழிங்க, அப்போ என்ன கிடைக்கும், ஃபஸ்ட்டு பெருசுனால் சின்னதை கழிச்சிக்கலாம், A2 இங்கே என்ன வருது 36/25 -A2. இப்போ காமனாக எடுத்தாலும் கிடைக்கும் 25 ஸ்கொயர். அப்போ 36லேருந்து 25 போகும்போது 9 A2. அப்போ 9 A2/25. இப்போது இதை நம்ம என்ன பண்ணணும், எவ்வளோ சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தானே கண்டுபிடிக்கணும். அதிகரிப்பின் சதவீதம் அப்படின்னா மேலே என்ன போடுவீங்க, எவ்வளோ அதிகரிச்சிருக்கு பை ஒரிஜினலாக இருந்தது இன்று 100%. இப்போ இதை கன்வெர்ட் பண்ணலாமா. ஸோ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்குது, 9 A2/25 A2. அப்போ A2 கேன்சல் ஆயிரும் இன்ட்டு 100, இதனுடைய சதவீதம் கண்டுபிடிங்க. அப்படிங்கன்னா 4 கிடைக்குமா, 36 தான் வருது. ஸோ நம்ம இப்போ இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 9 A2/25. நம்ம இதால் டிவைட் பண்ணுவோம், A2 டிவைட் பண்ணுவோம். இப்போ A2 வந்து டிவைட் பண்ணுறதுனால 1/A2 எடுத்துக்கலாம், அப்போ கேன்சல் ஆகும். இப்போ இதை நம்ம பர்சன்டேஜுக்கு மாற்றும் போது 100% மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இப்போ கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும், 4. இப்போ 36% தான் என்னது ஆன்சர். ஆனால் ஆப்ஷனில் வந்து அது இல்லை, ஆன்சர் வந்து என்னது தான், 36% தான். ஸோ இப்போ இந்த சம் பாருங்கள், மாட்டு வண்டியின் சக்கரத்தின் ஆரம் 35 சென்டிமீட்டர், அது 184 மீட்டர் தொலைவு கடந்தால் சக்கரம் எத்தனை முழு சுற்றுகள் சுற்றியிருக்கும். ஸோ இன்னொன்று, இந்த மாதிரி இந்த கணக்குகள்லாம் சால்வ் பண்ணும்போது யூனிட் வந்து சேமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ ஆரம் வந்து சென்டிமீட்டரில் இருக்குது, ஆனால் நமக்கு கடந்த தொலைவு என்ன கொடுத்துருக்காங்க, மீட்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றுறது ஈஸி, 100 மல்டிப்ளை பண்ணணும் சரியா, அதே மதிப்பு இந்த கணக்குக்குள்ளே வரலாம். இப்போ கடந்த தொலைவு நான் ஃபார்முலா கொடுத்துட்டேன், கடந்த தொலைவுக்கு ஃபார்முலா என்னது அப்படின்னா சுற்றுகளின் எண்ணிக்கையையும் சுற்றளவையும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு சமம். அப்போ இதில் பாருங்கள், கடந்த தொலைவு என்ன கொடுத்துருக்காங்க, 154 மீட்டர். அதேமாதிரி சுற்றுகளின் எண்ணிக்கை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், வட்டத்தின் சுற்றளவுக்கு ஃபார்முலா என்னது, 2π r. இது இப்போ மீட்டராக சென்டிமீட்டராக மாற்றணும் அப்படின்னா 2 0 ஆட் பண்ணால் போதும். இப்போ இதில் வந்து பாருங்கள், என்னோட வேல்யூ போட்டுக்கலாம், 2 × π வேல்யூ என்னது, 22/7. ஆரோட வேல்யூ 35 சென்டிமீட்டர். இப்போ இங்கேயும் சென்டிமீட்டருக்கு மாறிட்டு, இங்கேயும் சென்டிமீட்டருக்கு மாறிட்டோம், பிரச்சனையே கிடையாது. இப்போ நம்ம கேன்சல் பண்ணிக்கலாமா, இதை கேன்சல் பண்ணால் 5 i 2 10 1 0 கேன்சல் பண்ணிக்கலாம், 21 மல்டிப்ளை பண்ண டிவைட் பண்ணால் இங்கே வந்து 2 கிடைக்கும், இங்கே வந்து ஒரு 11 11 4. ஸோ 140 மறுபடியும் 2 கேன்சல் பண்ணால் ஆன்சர் வந்து 70 தான். ஸோ ஃபார்முலா தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி கணக்கு ஈஸியாக சால்வ் பண்ணும். ஸோ இப்போ இந்த சம் பாருங்கள், 28 சென்டிமீட்டர் ஆரமுடைய அரை வட்டத்தினுடைய சுற்றளவுக்கு சுற்றளவு என்னென்னு கேட்டாங்க. நார்மலாக வந்து அரைவட்டத்தினுடைய சுற்றளவுக்கு ஃபார்முலா என்னது அப்படின்னா, 5r + 2r. ஏன் அப்படின்னா நமக்கு அரைவட்டம் இந்த மாதிரி தானே இருக்கும், அப்போ இதில் இருந்து இது வரைக்கும் 5r, இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கா, இதை தான் நம்ம விட்டம் அப்படின்னு சொல்லுவோம், அதுதான் 2r. யா இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது பையோட வேல்யூ என்னது, 22/7. ஆரோட வேல்யூ 28 + 2 × r வந்து 28. இப்போ இதை கேன்சல் பண்ணால் 4. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு கிடைக்கும், 88 + 28 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 56. அப்போ 88
56 மல்டிப்ளை பண்ணால் 144 சென்டிமீட்டர். ஃபார்முலா மட்டும்தான் தெரியணும், தெரிஞ்சு அதை அப்படியே டைரெக்டாக போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிடும். ஸோ இந்த சம்மில் பாருங்கள், 12 சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்ட கனசதுரத்தினுடைய பக்க பரப்பு, கனசதுரத்தினுடைய பக்க பரப்பு ஃபார்முலா என்னது, 4a² சரியா? அப்போ இதில் வந்து பாருங்கள், அப்போ 4 × a² 12 தானே, 12² 144. ஸோ இப்போ இதில் ஆப்ஷனாக பாருங்கள், லாஸ்ட் டிஜிட் வந்து 6 தான் முடியணும். ஸோ இது வராது, இது வராது. ஸோ 144 மல்டிப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக 400 விட அதிகமாக தான் இருக்கும். ஸோ 576 வராது. ஸோ இப்படியே நம்ம பார்த்து என்ன செஞ்சலாம், ஈஸியாக வந்து போட்டுடலாம். ஸோ அடுத்த சம் பாருங்கள், பையின் மதிப்பு 22/7, ஆரம் வந்து 35 சென்டிமீட்டர் கொண்ட அரை வட்டத்தினுடைய பரப்பளவு என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. வட்டத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலா வந்து π r² அரை வட்டம் அப்படின்னா அதை ரெண்டா பாதியாக பிரிக்கணும். ஸோ பாருங்கள், பையோட வேல்யூ என்னது 22/7, ஆரோட வேல்யூ என்னது 35, ஆர் ஸ்கொயர் அப்படின்னா 35 அரை வட்டம் அப்படிங்கிறனால ஒரு π² வந்து போட்டுக்கலாம். இப்போ இதை கேன்சல் பண்ணால் 5 கிடைக்கும், இப்போ இதை கேன்சல் பண்ணால் 11 கிடைக்கும். இப்போ லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் வச்சு நம்ம ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ண போகிறது கிடையாது. 5 × 25 5 1 மல்டிப்ளை பண்ணால் லாஸ்ட் டிஜிட் கண்டிப்பாக 5 தான் வரும். இப்போ ஆப்ஷனில் பாருங்கள், எல்லாமே 0 முடிஞ்சிருக்கு, ஆனால் இது மட்டும்தான் 5 முடிஞ்சிருக்கு. அப்போ ஆன்சர் வந்து இது தான், அரை வட்டம் அப்படின்னா பாதி ஆக்கணும். இதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஸோ ஃபார்முலா எல்லாமே ஃபார்முலா படித்தா ஈஸியாக வந்து போட்டுடலாம். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ இப்போ இதில் வந்து பாருங்கள், 15 சென்டிமீட்டர், 20 சென்டிமீட்டர், 25 சென்டிமீட்டர் பக்க அளவுகள் கொண்ட ஒரு முக்கோணத்தின் அரை சுற்றளவு. ஸோ நார்மலாக எந்த உருவம் கொடுத்துருந்தாலும் சுற்றளவு அப்படிங்கிறது என்னது, அதனுடைய பக்கங்களின் கூடுதல் தான். ஸோ பக்கங்களின் கூடுதல் தானே, அப்போ முக்கோணத்துக்கு 3 பக்கங்கள் கொடுத்துட்டாங்க, 3 ஆட் பண்ணால் முக்கோணத்தினுடைய சுற்றளவு கிடச்சிரும். ஸோ 15, 20, 25 அப்போ கூட்டின வர 60 சென்டிமீட்டர் தான் முக்கோணத்தினுடைய சுற்றளவு. ஆனால் கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க, முக்கோணத்தினுடைய அரை சுற்றளவு. அப்போ இதை பாதியாக்கணும், அப்போ என்ன வரும், 30 சென்டிமீட்டர். இதேமாதிரி சதுரத்துக்கு செவ்வகத்துக்கு எப்படி கேட்டிருந்தாலும் சுற்றளவு அப்படின்னா அதோடைய பக்க அளவுகளினுடைய கூடுதல். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் சம்ஸ் வந்து சால்வ் பண்ணியிருக்கேன். இன்னும் நான் வந்து அடுத்தால நம்ம சீக்கிரமே வந்து வீடியோ போடுறேன். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி PDF வந்து நான் சென்ட் பண்ணிடுறேன், ஃபார்முலாவும் சென்ட் பண்ணிடுறேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.